ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எட்டு ஆறு 2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. காலை 7:24 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் ஆயில்யம். இரவு 7:30 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடுமையான உழைப்புக்கு தயாராகக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய நாளில் உருவாகும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைய நாளில் அலைமோதும். புதிய பூமி அல்லது வீடு நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் வாய்ப்புகளும் அதற்கும் மேலான பொறுப்பான பதவிகளும் அதற்கும் மேலான வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பு முனைகளும் இன்றைய நாளில் ஏற்படும். கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஐ. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் புதன் பகவான் ராசி அதிபதி ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பூமி சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமாக அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யு. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள்.
நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு, உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு, சொந்த தொழில் ரீதியான அந்த தொழில் துறையை பொறுத்தளவுக்கு இதனால் வரையில் இருந்த இடைஞ்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அலைமோதும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளி நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. குழந்தை தனமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும், சுப நிகழ்ச்சிகளும் உருவாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலுவடைஞ்சு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். நீண்ட நாளைய கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்க முடியாத மறக்க முடியாத திருப்பு முனைகளும் வாய்ப்புகளும் உருவாகும். பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TQ. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மனைவி வெளி உறவுகள் மூலமாக மன ஆறுதல் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷபத் விஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செல் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YS. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்றுக்கொன்று சப்தம பார்வை செய்கிறதுனால அதாவது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அசுரகுரு தேவகுருவாக இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அதற்கும் மேலான மகிழ்ச்சிகளையும் குடும்பத்தில் ஒற்றுமைகளையும் இன்றைய நாளில் கண்டெடுக்க முடியும்.
ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் யூ. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் கடந்து, அதாவது கடக ராசியில் சந்திர பகவான் இருந்ததுனாலே கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்த பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலனும் மிகப்பெரிய வெகுமானமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடினமான உழைப்பாளிகளுக்கு மேன்மையான காலங்கள் இன்றைய நாளில் உருவாகும். என்னதான் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி அப்படிங்கிற உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். முதலீடு இல்லாமலேயே வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் அல்லது விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய வகையில் பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஃப். முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனைகளை சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் பெரிய பெரிய சாதனைகளையும் நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோனியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், அதாவது தாயார் சம்பந்தப்பட்ட உறவு வகையில் மறு மலர்ச்சி ஏற்படக்கூடிய, மகிழ்ச்சி மெளிரக்கூடிய, ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியான தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி
இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. ஓம் லீலாவதே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் லீலாவதே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.